ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, சென்னையில் ட்ரேட் சென்டரில் இருக்கோம். ஈவியோட எக்ஸ்போ வந்து போட்டிருக்காங்க. நிறைய ஸ்டால்ஸ் வந்து புது புது பிராண்டு வந்து வந்திருக்கு. அதில் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு பிராண்டு ஒரு கார் வந்து இங்கே இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே ஃப்ரெண்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட் இந்த ஸ்டாலோட நேம் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த பிராண்டு வந்து KKL ஹைடெக் ஈவி அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் நேமில் நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஈவன் 3-wheeler இருக்குது, 4-wheeler இருக்குது, லோடு வெஹிக்கிள் இருக்குது. இங்கே 2-wheelersமே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த அட்ராக்டிவாக இருக்கிற இந்த ஒரு காரை பற்றி நம்ம பார்க்கலாம். இதை பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதோட பாடி எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் வந்து 380 kg தான் இதோட வெயிட்டு. ஸோ இதோட நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா, 3 பேர் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஒரு டிரைவரு பின்னாடி, 2 passenger வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2500 mm வந்து இதோட லென்த்து உள்ளே நிற்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அதே மாதிரி இதோட விட்த்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200 mm வந்து இதோட விட்த்து. ஹைட்டு வந்து 1625 mm வந்து இதோட ஹைட்டு. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1750 mm வந்து இதோட வீல் பேஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி இதில் 4 wheels வந்து உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம். வீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் வந்து இது ஒரு 11-inch வீல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிச்சப்படி பாடி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மோல்டட் பிளாஸ்டிக்கில் தான் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இதோட ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 to 100 kilometers வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சார்ஜிங் டைம் வந்து 8 to 10 hours வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஸோ இதோட ஸ்பீட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 25-45 kilometers வரைக்கும் உங்களுக்கு இதோட ஸ்பீடோட ரேஞ்ச் இருக்கும். மேலே சன்ரூஃப்லாம் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. சன்ரூஃப்லாம் இருக்கா ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இங்கே சின்னதாக ஒரு ஏர்வெண்ட் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் உள்ளேருந்து நம்ம புல் போனோன்னா அது க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெஹிக்கிள்க்கு உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இந்த டோர் வந்து உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். 80s kids கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பட்டன் ஒன்று கொடுத்து இதை அன்லாக் பண்ணுறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கலரே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டிக்கரிங்கும் நீங்கள் பாருங்கள். இந்த காருக்கு ஒரு நேம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து 3-seater வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு. இதில் வந்து சிங்கிள் டிரைவரு, பின்னாடி வந்து 2 பேர் உட்காந்துக்கலாம். பட் இந்த சீட்டோட விட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம உட்காந்து பார்ப்போம். ஸோ உள்ள எஸ் ஸோ உள்ள உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே டோர் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது காரோட ஃபுல் விட்டுக்கே வந்து லென்த்துக்கு இந்த டோர் வந்து இங்கே இருக்குது. மேலே ஹெட்ரூமு என்னோடய ஹைட்டுக்கு ஓகேவாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு சன்ரூஃப் அப்படிங்கிற ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறது இப்போ மேலே இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து இப்படி மேலே தள்ளிக்கலாம், இல்லைனா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஆப்ஷனு. இது வந்து ஃபுல் ஓப்பன்லாம் வந்து இங்கே நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. ஸோ இந்த சன்ரூஃபை இப்படி ஓப்பன் பண்ணலாம், இல்லைன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு கான்செப்ட்காக தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சேலுக்கு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸ்டேரிங் வந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓ, அதே மாதிரி சின்னதாக வந்து ஒரு ஃப்ரண்ட் கண்ட்ரோல் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஏசி இருக்குது இந்த வண்டியில். இங்கே ஏசியோட கண்ட்ரோல் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ட்ரைவ் மோடு வந்து ரிவர்ஸு, நியூட்ரலு, டிரைவுக்குரிய ட்ரைவ் மோடுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபேனோட ஸ்பீடு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். புஷ் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு பிரேக் அண்ட் ஆக்சலரேட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கா கார் மாதிரியே இருக்குது. பட் இது எந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தெரில. நம்ம 3 பேர் நம்ம உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நம்ம உட்காந்து பார்க்கலாம். சொன்ன மாதிரி உள்ளே என்ட்ரி பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ட்ரி ஆகிறதுக்கு ஈஸியாகவே ஆக்சுவலாக இருக்குது. டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து ரியர் சீட்டில் நான் உட்காந்துருக்கேன். ஸோ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் உட்காந்துருக்கேன். பட் இந்த பக்கம் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே இன்னொரு ஆள் உட்கார முடியும் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. நம்ம இப்போ நண்பர் யாராவது ஒருத்தர் நம்ம வந்து கூப்பிடலாம். இப்போது நம்மளோட நண்பர் ஒருத்தர் உள்ளே வராரு. 2 பேர் உட்காந்து பார்ப்போம். எஸ். ஸோ நான் வந்து ஒரு வெல் பில்டான ஒரு அடல்ட்டு, அவர் கொஞ்சம் என்னை விட லீனாக இருக்கிறாரு. நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்குறோம். பட் சிட்டிக்குள்ளே ஒரு 10-20 kilometers இந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். பட் இந்த வெயிட்டுக்கு முன்னாடி இப்படி தூக்காமல் இருந்தால் சரிதான். ஸோ முன்னாடி ஒருத்தர் கூட உட்காரலாம். 3 பேர் அவரையும் உட்கார வைக்கலாம் இருங்க. முன்னாடி வந்து இன்னொரு நண்பரை கூப்பிடலாம் நம்ம. அப்பாடி, 3 பேர் உட்காந்துருக்குறோம். எப்படி ரவி?
நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, பின்னாடி ரெண்டு பேர் உட்காந்துருக்கோம், மூணு பேர் சூப்பராக உள்ளே உட்காந்துருக்குறோம். இப்படியே ஒரு டிரைவ் போனால் பக்காவாக இருக்கும், பட் நமக்கு டெஸ்ட் ட்ரைவ் வந்து கிடைக்கல. பட் நல்லா ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. நான் கேட்ட வரைக்கும் இந்த வெஹிக்கிளோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 5.5 lakhs ஆன் ரோடு வரும் அப்படி சொல்கிறாங்க. பட் 5.5 lakhs இந்த வண்டி ஒர்த்தா அப்படிங்கிறது தெரில. ஃபுல் பிளாஸ்டிக் பாடி வண்டி, போய் லைட்டாக ஒரு டூ வீலர் இடித்தோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரில. இன்னொன்று, இது எந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, இது வந்து ஒரு 25 30-35 kilometers வரைக்கும் தான் ஸ்பீடு போகுன்றாங்க. அந்த ஸ்பீடுக்கு இது ஓகே. அதோடு ஏசியோடு வந்து உங்களுக்கு கிடைக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த இவெண்ட்டு பின்னாடி வரைக்கும் கண்டிப்பாக வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வித்து சன்ரூஃபோட வேறு லெவல். இன்னொரு வண்டி சூப்பராக ஒன்று இருக்குது, அதை போய் காமிக்கிறேன். ரியர் வியூ பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், தூரத்தில் வந்து பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது ரியர் வியூ. பம்பரே வந்து அவ்வளோ பெருசாக வந்து உங்களுக்கு இருக்குது. பூட்டுங்கிறதுக்கெலாம் வேலை கிடையாது. சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் வந்து 8-10 hours வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற சார்ஜர்லேயே நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ கலர் தான் அல்டிமேட்டு. இந்த பக்கம் வந்து அதே ஈவியில் ஒரு லோடு வெஹிக்கிள் வந்து இங்கே வச்சுருக்காங்க. 1 ton வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் நீங்கள் லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம உள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டோட லுக் வந்து ஒரு மினி ரேஞ்ச் ரோவர் மாதிரி இருக்குது. இந்த ஹெட்லைட்டோட செட்டப் எல்லாமே, பம்பர் வந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ லென்த் தெரியுங்க. மேலே லைட்டை பாருங்கள், ஜீப்புன்னு சொல்லி லைட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேபின்மே வந்து செம்மையாக இருக்குது. கேபின்குள்ளே கூட போய் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லி மெட்டலில் தான் வந்து இந்த பில்டு வந்து உங்களுக்கு இருக்குது. இதுதான் வந்து கேபின்னு அப்படி. ஸோ உள்ளே வர்றதுக்கு ரொம்பவே டைட்டாக தான் இருக்குது, பட் உட்காந்துட்டோன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஈவி அப்படின்னு ஒன்று வந்தாலும் வந்துச்சு, இஷ்டத்துக்கு சைஸில், இஷ்டத்துக்கு ஒரு காம்பினேஷனில் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. வண்டி எப்படி ஓடுங்கிறது தான் நமக்கு தெரில. கண்டிப்பாக நல்லா ஓடும் நம்புவோம். ஓ, இங்கே மேலே பாருங்கள் ப்ரோ, ஃப்ளைட்டு மாதிரி என்னென்னமோ இருக்குது. ஓ, அதுவும் ஒரு சன்ரூஃபு. இங்கே பார்க்கலாம் நீங்கள் மேலே எப்படி ஓப்பன் பண்ணி, எப்படி ஓப்பன் பண்ணும் தெரில. மேலே ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க, ஒரு லைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு வெஹிக்கிள் பார்க்கலாம். இது வந்து ஒரு த்ரீ வீலர் ஆட்டோ தான் அது. பட் ஆட்டோவே எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு கார் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு வீல் தான் இருக்குது, பின்னாடி வந்து ரெண்டு வீல் வந்து இருக்குது. ஸோ டிப்பிக்கலாக ஒரு ஆட்டோவோட ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது. மேலே வித்து சன்ரூஃபோடு உங்களுக்கு கிடைக்கிது. இந்த விண்ட்ஷீல் வந்து நீங்கள் பார்க்கலாம், மேலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போய் கூட நம்ம பார்ப்போம். உள்ளே ஸ்டேரிங்கை நீங்கள் பாருங்கள், ஸ்கூட்டர் மாதிரி வந்து நமக்கு ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் வந்து ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு எல்இடியில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலி உள்ளே நம்ம போய் பார்க்கலாம். சிங்கிள் சீட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகி உட்காரலாம். உள்ளே கலர் தட்டுது, ரெண்டு பேர் உட்காரது, மூணு பேர். ஓ, இங்கே ஃப்ரெண்ட்ல குண்டா இருக்கவங்க ரெண்டு பேருக்கு உட்கார முடியாது சார். கால் வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எஸ், ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் முன்னாடி நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்குது. முன்னாடி எட்டி பார்த்தோம்னா நமக்கு எதுவுமே தெரில. இதுக்கு மேலே நம்ம முன்னாடி தான் உட்காரணும். ஆனால் உட்கார்ந்தேன், நமக்கு மொட்டி தட்டுது. இந்தளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். செம்ம ஃபீலாக இருக்குது ஆக்சுவலி பார்த்தோன்னா. அதே மாதிரி இங்கே ஆக்சலரேட்டர் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான், ஒரு ஆட்டோ தான். பட் ஆட்டோவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜென்ரேஷனாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஆடியோ சிஸ்டமே வந்து நமக்கு கிடைக்கிது. இங்கே ரியரில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் உட்கார்றதுக்குரிய ஒரு கம்ஃபர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு சன்ரூஃபோட செட்டப் வந்து இங்கே இருக்குது. செம்மல்ல இந்த வெஹிக்கிள். இந்த பிராண்டில் இருக்கிற ஈவிஸ்லாம் எப்படி இருக்குது? இப்போ இந்த காலத்தில் வர்ற இப்படி ஒரு மாடர்ன் ஈவிஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.